ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி எக்ஸாம் டஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மாடரேட்டாக இருந்துச்சு கொஸ்டின். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் இன்டைரக்ட் வேலாம் வந்துருந்துச்சு. ஸோ அதை நினச்சி என்ன செஞ்சிட்ருக்காதிங்க அப்படின்னா, அதிலே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதிலே யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. ஸோ நெக்ஸ்ட் பயாலஜி எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும் அப்படிங்கிறத ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ இனிமேல் என்ன செய்யணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதே நினச்சிட்டு இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸோ பப்ளிக் இந்த மாதிரி தான் வருமா, அப்போ ஒரு அதுவும் டைம் நம்மளுக்கு இல்லை. ஸோ ஒன் டே, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஃப் டேயில் படிச்சுட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க எக்ஸாமை. ஸோ ஆஃப் டேயில் இந்த மாதிரி கொஸ்டின் எழுதுறதுலாம் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டிஃபிகல்ட் தான், ஓகேவா? ஸோ அதனால் எல்லாமே கன்சிடரபிள், எல்லாமே அக்செப்டபிள் தான். உங்களுக்கான ஃபீலிங்ஸ் எல்லாமே அக்செப்டபிள். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதை நினச்சிட்டே இருக்காதிங்க, ஓகேவா? ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.